Hi friends and Assalamualaikum. Welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல் ஓமவல்லி பஜ்ஜி பார்க்க போறோம். இது ரொம்பவே உடம்புக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதுல நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. கண்டிப்பா உங்க வீட்ல செஞ்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் நான் ஒரு பவுல்ல கடலை மாவு 1 கப் எடுத்துக்கேன். கொஞ்சம் பெரிய ஸ்பூனா கோதுமை மாவு 1 ஸ்பூன். அரிசி மாவு 1 ஸ்பூன். salt மிளகாய்த்தூள் நம்ம ஹாட்க்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பேக்கிங் சோடா. கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது இட்லி மாவிட கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஓமவல்லி இலையை நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. இதில் நிறைய மருத்துவ குணம் இருக்குது. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இது செஞ்சு பாருங்கள். நாம் மிக்ஸ் பண்ணி வச்ச மாவில் டிப் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஃபைனலாக நம்மளோட ஓமவல்லி பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே ரொம்ப ஹாட் அண்ட் கிறிஸ்பியாக இருக்குது. இந்த வீடியோக்கு ஒரு பிக் லைக் கொடுத்து ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you next video. Bye. அஸ்ஸலாமு அலைக்கும்.